அட, ஈரோடு பக்கத்துல இப்படி ஒரு ரெசார்ட்டா? ஸோ ரீசெண்டாக சம்மர் வெக்கேஷனுக்கு எங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட சேர்ந்து கோனேரிப்பட்டி வில்லேஜுக்குள்ள மாந்தோப்புக்கு நடுவில் இருக்கிற மூன்லைட் ரெசார்ட்ஸ்க்கு தான் விசிட் பண்ணியிருந்தோம். இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே ஃபர்ஸ்ட் ஏ ஃப்ரேம் ஸ்டே ஹவுஸ். இவங்க கிட்ட ரெண்டு விதமான பேக்கேஜஸ் இருக்கு. பர் ஹெட் 1500 ருபீஸ்க்கு 24 hours ஸ்டே, இண்டோர் அண்ட் அவுட்டோர் 15+ ஆக்டிவிட்டீஸ், ஸ்விம்மிங் பூல் ஆக்சஸ், கேம்ப் ஃபயர், டிஜே பார்ட்டி, மூவி நைட்னு எல்லாமே இருக்கு. தென் பர் ஹெட் 2500 ருபீஸ்க்கு 24 hours ஸ்டே பிளஸ் 3 வேளை நான்வெஜ் ஃபுட்டும் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. சிக்கன், மட்டன், ஃபிஷ், கார்டன், நம்ம எது கேட்டாலும் ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணியும் கொடுத்துருவாங்க. ஏ ஃப்ரேம் ஹவுஸ்க்குள்ள 10-15 பேர் ஸ்டே பண்ற மாதிரி செம ஸ்பேஷியஸா இருக்கும். இன்டீரியர்ல செம பிரீமியமா பண்ணிருக்காங்க. அப்படியே பின்னாடி பக்கம் டோர் ஓபன் பண்ணா ஸ்விமிங் பூல் ஏரியா. நாங்க ஈவினிங் டைம் கேரம்போர்ட் விளையாண்டு அப்படியே ஒரு டீயும் குடிச்சிட்டு ஜாலியா ஆம்பியன்ஸும் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். ரெசார்ட் குள்ளே பாத்தீங்கன்னா 300 பேர் இருக்கிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷனல் வித் டைனிங் ஃபெசிலிட்டியோட வச்சிருக்காங்க. தென் பர்த்டே செலிபிரேஷன்ஸ்ல இந்த மாதிரி ரூஃப் டாப்ல வார்ம் லைட்ஸோட செலிப்ரேட் பண்ண எப்படி இருக்கும்? ஈவினிங் ஒரு 7 மணிக்கு மேல நாங்க ஸ்விமிங் பூல்ல இறங்கியாச்சு. செம ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே பசிக்குதுன்னு சாப்பிட வந்துட்டோம். முட்டை தோசை, சப்பாத்தி, சிக்கன் குழம்புன்னு நாங்க கேட்டத உடனே எங்களுக்காக அப்பவே ப்ரிப்பேர் பண்ணி சுட சுட கொடுத்தாங்க. அப்படியே ப்ரொஜெக்டர்ல படம் பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு இருந்தோம். சோ நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த மாதிரி ரிசார்ட்ல பீஸ்ஃபுல்லான ஸ்டே அண்ட் ஜாலியா ஃபன் பண்ணனும் நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இவங்களை காண்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. இவங்களோட அட்ரஸ், காண்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க.